வணக்கம், வாங்க. நாலொரு மூலிகையில நாம இன்னைக்கு வந்து அருமையான ஒரு மூலிகை பத்தி பாக்குறோம். அது என்ன மூலிகை அப்படின்னா, பால் புடுன்னு சொல்லுவோம், பால் பெருகின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு தான் இதோட இதுங்க. இது பால் புட பொறுத்த அளவுக்கு தாய்மார்களுக்கு வந்து அருமையான ஒரு அருமருந்துங்க. அது மட்டும் இல்லாம நம் குடல் சம்பந்தப்பட்டதுக்கு, நம்ம வயிறை கிளீன் பண்றதுக்கு அருமையான அருமருந்துங்க. இதை எப்படி பயன்படுத்தணும்ன்றது வாங்க வீடியோவில் பார்ப்போம். இப்ப அந்த தலை எப்படின்றது வாங்க பார்ப்போம். பாருங்க, பால் பூடுன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். பால் பூடுன்னு சொல்லலாம், பால் பெருக்கின்னு சொல்லலாம். காய் எப்படி இருக்குன்னு பாருங்க, மேலே எப்படி இருக்குன்னு தலையை மட்டும் நல்லா ஐடி பார்த்துக்குங்க. நம்ம மேற்படி இதை வீட்டில் போய் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, பாருங்கள் மேலே வந்து இந்த பூ பூக்கிறதுக்கும் இந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கும், சிகப்பு கலர் இருக்கும். நீங்கள் வந்து எங்கே சிகப்பாக இருக்குது பச்சையை காட்டினாரு அப்படின்றாதீங்க. பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. இது ஒரு குடும்பம். இது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். ஏன் இதை பால் பெருக்குன்னு சொன்னோம்னா, பாருங்கள் பிச்சோம்னா பால் வரும். பாருங்கள் எப்படின்னு பால் வரும். இதுதான் பால் பெருக்குங்க, பால் பூடுன்னு சொல்லுவோம். இது ஒரு அருமருந்துங்க, நம்ம வயிற்றுக்கு வந்து அருமருந்துங்க. இப்போ நாம் இதை வந்து இதை பொறிச்சிட்டு போயிட்டு இதை எது எதுக்கெலாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ இதை பிடிங்காச்சுங்க, இதை கொண்டுட்டு போயிட்டு தலை, இப்போ நம்ம கொண்டுட்டு போகிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் வாடி போயிருங்க. ஆனால் இருந்தாலும் இந்த தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே இதோடைய ஐடியா வந்து நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள், வாரம் ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு வந்து இந்த கீரையை எடுத்துக்கிட்டாங்கன்னா பால் இல்லாதவங்களுக்கும் பால் வரும். இது வந்து அந்த காலத்திலேருந்து இது பயன்படுத்தக்கூடிய பொருளுங்க, பால் பூடு. இந்த மாதிரி வயல் வலைகள் இந்த மாதிரி எங்கே பார்த்தீங்கனாலும் கிடைக்கும், ரோட் சைடிலையும் கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே எங்கே வேணால் கிடைக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இடம் எப்படி இருக்கிற இடத்துல எப்படி என்ன கிடைக்கின்றதுக்காக இன்றைக்கி பார்க்குறதுக்காக ஃபீல்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நிறைய பிடுங்கி வச்சுருக்குங்க பாருங்கள். இது வந்து இந்த இடத்துல பிடுங்கினதே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் வாடிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வாடிடுங்க, இந்த மாதிரி நிறைய கிடைக்கிற இடத்துல நீங்கள் பொறிச்சுங்க. டெய்லி சுமார் இவ்வளோ கொண்டுட்டு போனீங்கன்னா போதும், அதிகமாக வேண்டியதில்லைங்க. வாங்க இதை என்ன செய்யணுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வாங்க, இப்போ நம்ம வந்து பால் பெருக்கி எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து வெளியில் வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு நல்ல இந்த தலை ஐடியா மட்டும் நல்லா வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைம்ன்றது ரெண்டு டைம் தலை நல்லா ஐடி பார்த்துங்க. வயல் வெளியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ரோட் சைடு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், தண்ணி இருக்கிற இடமெல்லாம் கிடைக்குங்க. இது பால் பெருக்கி. இந்த பால் பெருக்கிறது பெரிய ஒரு அபூர்வமான ஒரு வைத்தியங்க. பார்த்தீங்கன்னா இது ஒன்று சிம்பிளான விஷயம் தான், எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் தான். இது நிறைய விஷயத்தை வந்து உடலுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குது. நம்ம பாலூட்டி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அருமையான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவோம். தாய்மார்களுக்கு வந்து வரப்பிரசாதம். பால் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, நிறைய பேர் வந்து சிரமப்படுறாங்க, பால் குறைவாக வரும் சில பேருக்கு. இப்போ காலக்கட்ட அளவில் பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குறதுல 100% யாருமே பால் கொடுக்கறது கிடையாது குழந்தைங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா பால் அவங்களுக்கு வர்றது கிடையாது, அந்த தன்மை இருக்கிறது கிடையாது, அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்களுக்கு அது வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது இல்லைங்க. தாய்ப்பால் குடிக்கிற வழி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் அளவு, குறைந்தபட்சம் 3 வருஷத்துக்கு ஒரு குழந்தை வந்து தன் தாய்ப்பால் குடிச்சதுன்னா அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகமாக கூடும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதங்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முடியாத சூழ்நிலையில் புட்டிப்பால் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பால் பெருக்கி நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க, அவங்களுக்கு நிறையா சொல்லிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு பால் இல்லை என்ன செய்கிறது அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை வந்து அவங்களுக்கு சொல்கிறோம். பால் பெருக்கின்னு சொல்லுவாங்க, பால் பூடுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து வாரம் 2 முறை 3 முறை வந்து சட்னி செஞ்சு, துவையல் செஞ்சு சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய சத்துமானம் கிடைக்கும், பால் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கேன். இதை பொறுத்தளவுக்கு வந்து அதிகமாக பால் வரக்கூடிய சக்தி எதுங்க, இந்தோடைய பாலுக்கு வந்து அதிகமாக சக்தி உண்டு. இதை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தலைகளை மட்டும் எடுத்து, இந்த மாதிரி தலைகளை மட்டும் எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம எப்படி துவையல் செஞ்சு சாப்பிட்றோம், புதினா சட்னி எப்படி சாப்பிட்றோம், மல்லி சட்னி எப்படி சாப்பிட்றோம், அந்த மாதிரி வெங்காய சட்னி, இந்த மாதிரி உங்களுக்குலாம் தேவைக்கு ருசிக்கு தகுந்த மாதிரி இதோட சேர்த்து தக்காளி பழம், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து வச்சு இதை வந்து துவையலாக பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அருமருந்துங்க.
பால் பெருக்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு உடலில் வந்து தோல்வியாதி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, மோஷன் பிரச்சனை தொந்தரவாக இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பான மருந்துங்க. அவங்களும் இதை என்ன செய்யணும்னா ஒன்றா வேவிச்சு அந்த தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாங்க, இல்லை இதை வந்து நம்ம வந்து சட்னியாகவும் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள், வாரம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரத்துக்கு மட்டும் செஞ்சீங்கன்னா நார்மலாக வந்து அந்த மோஷன் பிரச்சனைலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாங்க. மலச்சிக்கல் வந்து எப்பயுமே வராது. உங்களுக்கு அடிக்கடி மலச்சிக்கல் வந்து வர்றதுனால என்ன தெரியல, நமக்கு வந்து பைல்ஸ்கெலாம் வருது. பைல்ஸ் வர்றதுனால நமக்கு நிறைய தொந்தரவுகளாக வருது. இது வந்து உள் மூலம்னு சொல்லுவோம், வெளி மூலம்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா நம்ம மோஷன் சரியாக போகாதனால தான், நம்ம ப்ரெஸ் பண்ணி மோஷன் போகிறதுனால தான் பைல்ஸ் வருது. அதுக்கு வந்து எந்த உடைய தொந்தரவுமே கிடையாது. இதை பொறுத்தளவுக்கு பால் பெருக்க பொறுத்தளவுக்கு நீங்கள் வணக்கி சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது நார்மலாக இருக்கும். அதே மாதிரி தோல்வியாதி வந்து குணப்படுத்தலாம்ன்ற, எதனால் தோல்வியாதி குணப்படுத்துறோம் அப்படின்னா மலச்சிக்கலேருந்து ரிலீவ் ஆகிட்டோம்னா தோல்வியாதி குணமாகும். அதுக்கு இது அருமருந்துங்க. தோல்வியாதி இருக்கிறவங்களுக்கும் அருமருந்துங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் அருமருந்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருக்கிறவங்க, வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க இதை வாரம் ஒரு முறை ஒரு 3 மாதத்துக்கு எடுத்துக்கணும். வயிறு உப்பசமாக பெருசாக இருக்கிறவங்க, நீர் உடம்பு இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உடல் வரம் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி ஆரோக்கியம் இல்லைனாலும் சரி மாதம் ஒரு நாளைக்கு இதை எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த தலையை பொறுத்தளவுக்கு எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன் இதை எல்லாரும் எடுத்துக்கலாம், இன்றைக்கி நம்ம வந்து பேதி மாத்திரை வாங்கி பூச்சி சாகிறதுக்காக வந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் பூச்சி மட்டும் சாகும், பேதி ஆகாது. உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து செப்டி டேங்க்லேருந்து வெளியில் எதுவுமே போகாது. இதை மாதம் ஒரு முறை இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை இதை வந்து நீங்கள் வணக்கி சாப்பிட்டீங்கனாலும் சரி, இதை வந்து கஷாயம் போட்டு சாப்பிட்டாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் இதை வந்து நல்லா உடல் ஆரோக்கியம் இருக்கிறவங்களும் சரி உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி இதை மாதம் ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து இதை சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்ல பேதி ஆகுங்க. எந்த தொந்தரவு வராத அருமையான பேதி ஆகாது. நீங்கள் மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, மருந்து வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இது நாட்டு மூலிகை, நம்ம மூலிகையை பொறுத்தளவுக்கு பால் பெருக்கி பால் போடணும். இதை மட்டும் நீங்கள் சட்னி செஞ்சு பார்த்தீங்கன்னா மலம் 3 முறை 4 முறை தொடர்ந்து போங்க. காலையில் போங்க, இதை மதியானம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி நைட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி சும்மா ஒரு இவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இவ்வளோ பொறிச்சோம்னா சட்னி பண்ணிக்கலாம், ஒரு ஆளுக்கு வந்து சட்னி பண்ணிக்கலாம். ஒரு சாப்பிட்ற அளவுக்கு இதை வந்து சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்டா போதுங்க. ஒன்று 10 கிராம் 5 கிராம்லாம் கிடையாது. நம்ம சட்னி எவ்வளோ வந்து சேர்த்து நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கோம் அந்த மாதிரி எடுத்துங்க. ஒரு இவ்வளோ எடுத்துங்க சரியாக போயிடும். இவ்வளோ இந்த செடி இவ்வளோ அளவுக்கு செடி பிடிங்கிட்டிங்கன்னா போதும். நல்ல தலையை மட்டும் பார்த்துங்க. பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசுவினிலாம் இருக்கும், அது இல்லாமல் பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறிச்சிட்டு வரும்போதே பார்த்துங்க. பொறிச்சிட்டு வந்து நல்லா கழுவிட்டு இதை வந்து தேங்காய், வர கொத்தமல்லி, மிளகாய், இஞ்சி கொஞ்சம் சேர்த்திங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்க. நல்லா வணக்கிட்டு சட்னி பண்ணுங்கள். சட்னி பண்ணி சாப்பாடாட போட்டு சாப்பிடுங்க. நல்லா நார்மலாக மோஷன் போகுங்க. 3 டைம் 4 டைம் நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகும். மோஷன் போயிட்டாவே உங்களுக்கு வெடுக்குன்றது, உடம்பு எந்த தொந்தரவு வராது. இதை மாதிரி பண்ணிங்க. மீண்டும் சந்திப்போம் 4 ஒரு மூலையில். நன்றி, வணக்கம்.